மதுரை மாவட்டம் முசலம்பட்டியில் சாலையில் சென்ற அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் அதனை தள்ளி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டு. மேலும் அரசு பேருந்து தள்ளி செல்லும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் முசலம்பட்டி பகுதியிலிருந்து அய்யனார் குளம் செல்வதற்காக 50 மேற்பட்ட பயணிகளை ஏற்றி சென்றது. அப்போது தேவர் சிலை அருகே பேருந்து பழுதாகி நின்றது. அதில் பயணம் செய்த பொதுமக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் நடத்துனரிடம் கேட்டபோது நடத்துனர் அனைவரும் இறங்கி பேருந்தை முன்பு தள்ள வேண்டும் எனவும் கூறினார். இதனை அடுத்து பழுதாகி நின்ற அரசு பேருந்தை அந்த பேருந்தில் பயணம் செய்த பொதுமக்கள் ஒன்றாக திரண்டு தள்ளி சென்றனர். மேலும் தமிழகம் முழுவதும் அரசு போக்குவரத்து துறையின் அலட்சிய போக்கி ஆங்காங்கே அரசு பேருந்துகள் பழுதாகி இருப்பதாகவும் இதுபோல் நடக்காமல் இருப்பதற்கு போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் அரசு பேருந்து பழுதாகி நின்று தள்ளி செல்லும் வீடியோ காட்சிகளை நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர். தற்போது இந்த வீடியோ வெளியானதால் உசிலம்பட்டி பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. Come on.